என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. தாவரங்களில் உயிர் இல்லையா? தாவரங்களை உண்பது உயிர் கொலை இல்லையா? இது பலரின் கேள்வி. யூடியூப், வாட்ஸ்அப் போன்றவற்றில் இந்த கேள்வியை பலர் கேட்டுள்ளார்கள். அவர்களுக்காக இந்த பதிவு. தாவரங்களுக்கு தாய்மை தெரியுமா? தாவரங்கள் காதல் உணருமா? தாவரங்களுக்கு வேதனை புரியுமா? மனிதர்கள் விலங்குகள் போல் தாவரங்களுக்கு இதயம் இல்லை, தாவரங்களுக்கு மனம் இல்லை. சில தாவரங்கள் வெட்டி வைத்தாலே பிழைத்து கொள்ளும். சில தாவரங்களை துண்டு துண்டாக நறுக்கி போட்டாலும் அத்தனையும் துளிர்விடும். சில தாவரங்களின் கிளைகளை செதுக்கினால்தான் செழித்தே வளரும். நகங்களை ரோமங்களை வெட்டுவதனால் நமக்கு எவ்வித துன்பமும் ஏற்படுவதில்லை. அதேபோல் வித்து இலை காய் கனிகளை பறித்து உண்பதால் அவற்றிற்கு எவ்வித துன்பமும் ஏற்படுவதில்லை. மனிதர்கள் விலங்குகள் போல் அவை துன்பம் அனுபவிப்பதும் இல்லை. மனிதர்களின் தாய்மையைப் போல் எல்லா விலங்குகளும் தாய்மை கொண்டாடுகின்றன. நம்மை போலவே வாழும் விலங்குகளை கொன்று தின்பது நியாயமா? ஒரு குழந்தையின் தாய்ப்பாசத்திற்கும் ஓர் ஆட்டுக்குட்டியின் தாய்ப்பாசத்திற்கும் வித்தியாசம் கூற முடியுமா உங்களால்? விலங்குகளின் தாய்ப்பாசங்கள் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. ஜெய்ப்பூர் நகரில் முக்கிய சாலையில் நடந்த நிகழ்ச்சி நம்மை சிலிர்க்கவும் சிந்திக்கவும் வைக்கிறது. ஒரு குட்டி குரங்கு வாகனத்தில் அடிபட்டு கீழே விழுந்து விடுகிறது. இதனை கண்டு பதறிய தாய்க்குரங்கு அதனை காப்பாற்ற ஓடியது. கீழே விழுந்து கிடந்த குட்டி குரங்கை ஒரு நாயும் கண்டது. கெட்ட எண்ணம் கொண்ட அந்த நாய் அந்த குட்டி குரங்கின் இயலாமையை பயன்படுத்தி அதனை கடித்து குதற ஓடியது. குரங்கிற்கு வந்தது கோபம். நாயை பிடித்து இழுத்து கழுத்தில் ஒரு கடி கடித்தது. நாய் வலிதாங்க முடியாமல் குட்டியை விட்டுவிட்டு ஓடியது. வாகனத்தில் சென்றவர்கள் சிறிது நேரம் நின்று இதனை பார்த்து மெய்சிலித்தனர். இந்த குரங்கின் தாய்மையில் குறை காண முடியுமா உங்களால்? போட்ஸ்வானா நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் குட்டிகளுடன் சென்ற இரு பெண் யானைகளை 18 கழுதை புலிகள் சூழ்ந்து கொண்டன. அதில் ஒரு பெண் யானையும் அதன் குட்டியும் அந்த கழுதை புலிகளிடம் மாட்டிக்கொண்டன. கழுதை புலிகள் அந்த யானை குட்டியை அடித்து தின்ன முயன்றன. 4 புறத்திலிருந்தும் தாக்கியது யானை குட்டியின் வால் பறிபோனது. தன் கண் முன்னேயே குட்டி தாக்கப்படுவது கண்ட தாயானை கோபம் கொண்டது. குட்டி யானையை இழுத்து தனக்கு கீழே பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு கழுதை புலிகளை எட்டி உதைத்தது. கழுதை புலிகள் 4 புறத்திலிருந்தும் தாக்க ஆரம்பித்தன. எனவே அருகில் இருந்த மரங்களை பிடுங்கி வீசத் தொடங்கியது யானை. தாய்மையின் ஆவேசத்தை தாங்க முடியாத கழுதை புலிகள் உயிர் தப்பி ஓட ஆரம்பித்தன. இந்த யானையின் தாய்மையில் ஏதேனும் குறைவுள்ளதா? பருந்தும் காக்கைகளும் தன் பிள்ளைகளை பற்றி தூக்கிச் செல்லாமல் பாதுகாக்கும் கோழியின் தாய்மை கூட தலை சிறந்தது. பருந்துகள் பறந்து வந்தால் கோழிகள் தன் இறக்கைகளை அனைத்து குஞ்சுகளில் கூடாரமாக்குகிறது. தாய்மை கொண்டவுடன் அமைதியாக இருந்த கோழி கூட குஞ்சுகளுக்கு தீங்கு வந்தால் சீறுகிறது. இத்தகைய தாய்மை மனம் கொண்ட அற்புத உயிரினத்தை உயிரற்ற காய்களைப் போல் தோல் உரித்து தொங்கவிடும் கொடுமையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஆறறிவு படைத்த நமக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அறியாமையினால் உங்கள் பெற்றோர் இந்த உயிர்களை உணவாக்கி உங்களுக்கு பழக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அறிந்து தெளிய வேண்டியது நமது பிறப்பின் கடமை என்றோ? ருசிகண்ட உங்கள் நாக்கை பிற உயிர்களை கொள்ளும் வாளாக மாற்றாதீர்கள். உங்கள் வயிற்றை விலங்குகளின் பிணம் புதைக்கும் சுடுகாடாக்காதீர்கள். அதுவரை துள்ளி குதித்து தன் உறவுகளோடு உறவாடி
சிதறி கிடக்கும் தானியங்களை தேடி தின்று தன் குஞ்சுகளுக்கும் கொடுத்து அமைதியாக வாழும் இந்த உயிர்கள் ஒரு சில மணித்துளிகளிலேயே உங்கள் இலைகளில் பரிமாறப்படுவது நியாயமா? ஒரு சின்ன கூடாரத்தினுள் உங்களோடு 10 பேரை சேர்த்து அடைத்தால் கால் கைகளை நீட்ட முடியாமல் எப்படி துன்புறுவீர்களோ அதே வேதனையைத்தான் எல்லா கோழிகளும் தினமும் அனுபவிக்கின்றன. கோழிகளை உயிரென்று எண்ணாமல் முட்டையிடம் எந்திரங்களாக்கிவிட்டார்கள். உண்மையை உணர்ந்து உயிர்களிடத்தில் கருணை காட்டுங்கள். அணியின் தாய்மையை அறிவீர்களா நீங்கள்? மரத்திலிருந்து தவறி கீழே விழுந்த ஒரு அணில் குட்டியை ஒரு நாய் கடிக்கச் சென்றது. இதனை கண்ட தாய் அணில் மரத்திலிருந்து விரைந்து இறங்கியது. நாய் தன்னை விட பெரிய உருவம் என்னும் பயமில்லை. தாய்மை மட்டுமே தவித்தது அந்த அணிலுக்கு. இறங்கக்கூட நேரம் இல்லாமல் மரத்தின் மேலிருந்தே அந்த நாயின் மீது பாய்ந்தது. அதே ஆவேசத்தில் நாயின் கழுத்தை கடித்தது. அந்த அணிலின் தாய்மை வேகம் நாயை நிலைகுலையச் செய்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அணில் குட்டியை தூக்கி கொண்டு மரத்தின் மீது ஏறியது. இந்த அணில் தாய் நிகழ்த்திய அற்புத வீரச் செயல் நம்மை சிலிர்க்கத்தான் வைக்கிறது. இந்த அணிலின் தாய்மையை அவமதிக்க முடியுமா உங்களால்? தனது குட்டி இறந்து கிடப்பதை கண்ட கடல் சிங்கம் கதறி எழும் காட்சிகளை கண்டு கலங்காத கண்களே இல்லை எனலாம். எவ்வுயிரும் தாய்மையில் குறைந்ததில்லை. கடல் சிங்கம் தன் குட்டியை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கதறி அழுவதை காணுங்கள். இந்த தாய்மையில் குறைவுண்டா? கடலில் வாழும் உயிர்களுக்கு கூட கண்களில் நீர் உண்டு, தாய்மை தவிப்பு உண்டு, கருணை உள்ளம் உண்டு என்பதை உணராமலேயே வாழ்வது நமது குற்றம்தான். இறந்து கிடக்கும் தன் குட்டியை கண்டு வேதனை பிறந்து தவிக்கிறது ஒரு தாயானை. தவறி தண்ணீரில் விழுந்த கரடி குட்டியை பதறிப்போய் வந்து காப்பாற்றுகிறது ஒரு தாய் கரடி. இறந்துவிட்ட தன் குட்டியை கையில் சுமந்து கொண்டே திரிகிறது ஒரு தாய் குரங்கு. இந்த தாய்மை உணர்வை தாவரங்களிடம் காண முடியுமா? உணவை தேடி தின்னும் எல்லா உயிர்களுக்குமே மனம் நன்கு வளர்ந்திருக்கின்றது. இதனால் அவற்றை துன்புறுத்தும் போது மனம் வேதனைப்படுகின்றது. வலி அந்த ஆன்மாவை சென்றடைகின்றது. மரங்களுக்கு மனமும் இல்லை, அவை வேதனை அடைவதும் இல்லை. மரம் செடி கொடிகள் மற்ற உயிர்களின் உணவுக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன. விலங்குகளில் மிகவும் புனிதமாக கருதப்படும் பசுவின் தாய்மையை கேளுங்கள். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் கரளையம் லைன் தொட்டி கிராமம் உள்ளது. அக்கிராமத்தில் காட்டில் இருந்த ஆண் கரடி ஒன்று திடீரென புகுந்து அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த கன்று குட்டியை கடித்தது. கன்று குட்டி அலறியதால் ஆவேசமடைந்த தாய் பசுவும் மற்ற மாடுகளும் சேர்ந்து கரடியை துரத்தி சென்று கொம்புகளால் முட்டி தள்ளி கொன்றன. இது அனைத்து தமிழ் நாளிதழ்களிலும் வெளியிடப்பட்டது. இது தாய்ப்பாசத்தால் வந்த ஆவேசம் என்றோ. தாய்மை தலை சிறந்தது, தன்னலமற்றது. பசு மனிதர்களுக்கும் தாயாக இருக்கிறது. அதனால்தான் அதனை விலங்குகளிலேயே புனிதமாக கருதுகின்றன. நீங்கள் வீட்டினில் வளர்க்கும் பசுக்களை வயதாகிவிட்டது என்றோ அல்லது வேறு ஏதோ காரணங்களாலோ விற்றுவிடாதீர்கள். இரக்கமில்லாதவர். அந்த பசுவின் கருணை முகத்தை கூட பாராமல் உடலுக்காக உயிரை கொண்டு இறைச்சியாகி விற்றுவிடுகிறார்கள். இன்னும் சில இடங்களில் அவற்றின் தோல் பதப்படுத்துவதற்காக ஆவி பறக்கும் கொதிநீரில் உயிருடன் அவற்றை போட்டு உயிர் இருக்கையிலேயே அவற்றின் தோல் உரிக்கப்படுகின்றது. தீவினையின்றி ஈட்டல் பொருள் என்ற சான்றோர்களின் கூற்றை மறந்துவிட்டார்கள். நிச்சயம் தீவினை தீயென சுடும். அம்மா அம்மா என்று அவை அலரும் சத்தங்கள் அவர்களை நிம்மதியாக வாழவிடுமா? அந்த பசு தன் உயிர் போகும் வரை உங்களையும் உங்கள் வீட்டையும் நினைத்து கொண்டிருக்கும். வாங்குபவர் கோலால் அடித்து கொடுமைப்படுத்தும் போதும் அது கயிற்றை உருவிக்கொண்டு உங்களை நோக்கியே ஆதரவு தேடி ஓடி வரும். நீங்கள் அதனை விற்றுவிட்டீர்கள் என்று அப்பசுவுக்கு தெரியாது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தாய்ப்பாலை விட அந்த பசுவின் பாலைத்தான் அதிகமாக பருகியிருப்பீர்கள். பிறந்ததிலிருந்து பிணமேடை வரை பசுவே தாயாயிருந்து நமக்கு பால் தருகிறது. அந்த பால் சுரக்கும் தாயின் மடியை அறுத்து தின்பது கொடுமையிலும் கொடுமையில்லையா? பசுவை கொன்று தின்பது தன் தாயை வெட்டி தின்பதற்கு சமம். பாவத்தை உணருங்கள். ஒவ்வொரு உயிர்க்கும்
உயிர் வாழ உரிமையை கொடுங்கள். உங்கள் வீட்டு உயிர்களுக்கு கருணை காட்டுங்கள். ஒரு பசுவை காப்பாற்றிய புண்ணியம் உங்கள் வாழ்வை வளமாக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கும் பால் தானம் செய்யும் பசுவை இறைச்சிக்காக கொன்று தின்னும் கொடுமையை எதிர்த்து உயிர்களை காக்க குரல் கொடுங்கள். பசுவின் வேதனைக்கு நீதியாக தன் மகனையே கொன்ற மனுநீதி சோழன் வாழ்ந்த மண்ணில் பசுக்களை வதைத்து கொள்ளும் கொடுமை. புறாவிற்காக தன் சதையையே அறுத்து கொடுத்த மாமன்னன் சிபி சக்கரவர்த்தி ஆட்சி புரிந்த பாரத மண்ணில் புறாக்களை சுற்று கொன்று தின்னும் கொடுமை. முல்லை செடிக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளலும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரும் பிறந்த மண்ணில் கில்லுக்கீரையாய் உயிர்களை கொன்று தின்னும் கொடூரம் இது தகுமா? இப்படி உயிர்களை கொடூரமாக கொள்ளும் கொடுமையை எதிர்த்து உயிர்களை காக்க குரல் கொடுங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ உதவுங்கள். உயிர் கொலையும் புலைப்பொசிப்பும் உடையவர்களெல்லாம் உறவினத்தார் அல்ல என்றார் வள்ளல் பெருமானார். அந்த வார்த்தையில் உள்ள வருத்தத்தை உணருங்கள். அங்கே கருணை கால்பதிக்கும். நந்தி, ரிஷபம், காமதேனு, கோமாதா என்று பசுவையும் காளையையும் கடவுளாகவும் தாயாகவும் வணங்கும் நம் மண்ணில் அவற்றை கொன்று தின்னும் கொடுமைகளும் அதிகம். இந்து சமயத்தில் பசுவை வணங்குவதை பெரும் புண்ணியமாக கருதுகின்றனர். பசுவின் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வங்களும் புனிதத்திற்குரியவர்களும் இருப்பதாக கருதுகின்றனர். பசுவின் கொம்புகளின் அடியில் பிரம்மன், திருமால், கொம்புகளின் நுனியில் காவேரி முதலிய புண்ணிய தீர்த்தங்கள், சிரசில் சிவபெருமான், நெற்றியில் சிவசக்தி, நாசியில் சுப்பிரமணிய கடவுள், காதுகளில் அஸ்வினி தேவர், கண்களில் சந்திர சூரியர், நாவில் வருண பகவான், குரலில் கலைமகன், மார்பில் கந்தர்வர், கழுத்தில் இந்திரர், முதுகில் உருத்திரர், யோனியில் சத்தமாதர்கள், உதத்தில் லக்ஷ்மி, சாணத்தில் யமுனை, மூத்திரத்தில் கங்கை, வயிற்றில் பூமாதேவி, மடிக்காமி, திருப்பாற்கடல், மூரிப்பில் பன்னீர் ஆதித்யர்கள், நான்கு கால்களில் அணிலன் எனும் வாயு, முழந்தாள்களில் மருத்துவர், குழம்பு நுனியில் சற்பர்கள், குழம்பின் மேலிடத்தில் அரம்பை மாதர், சந்திகள்தோறும் எட்டு வஸ்துகள், அரைப்பரப்பில் பிதிர் தேவதைகள், வாயில் சற்பரசர்கள், வாளின் முடியில் ஆத்திகன், ரோமங்களில் மகாமுனிவர்கள், சடாத்களில் காருகபத்தியம், இதயத்தில் ஆசுவனியும், முகத்தில் தட்சிணாக்கினி, எலும்பிலும் சுக்கிலத்திலும், யாகத் தொழில் முழுவதும் எல்லா அங்கங்கள் தோறும் அருந்ததி முதலான கலங்கா நிறைவுடைய கற்புடைய மாதர்கள் வாழ்கிறார்கள். இத்தகைய பெருமை மிக்க உயிர்களை பாதுகாப்போம். தாய்மை மட்டுமல்ல, நட்பு காதல் என்று எதிலும் மனிதனுக்கு குறைந்தவை அல்ல விலங்குகள். வாகனத்தில் அடிபட்டு விழுந்த தன் தோழனை கண்டு துடிதுடித்து கதறுகிறது ஒரு நாய். அதுபோலவே அடிபட்டு கிடக்கும் தன் தோழனை கண்டு வேதனையால் பிடிபட்டு தவிக்கிறது ஒரு பூனை. கோடிக்கணக்கான மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்த ஒரு நிஜ காதல் கதை ஒன்று உண்டு. உலக நாடுகளின் நாளிதழ்களில் வெளியிடப்பட்ட அந்த படங்களைக் கண்டு அனைவரின் கண்களிலும் தன்னை அறியாமலேயே நீர் சொரிந்தது. அதனை கண்ட பின்தான் சிலரால் உணர முடிந்தது, பறவைகளுக்கும் உணர்வு உண்டு என்று. குருவிகளின் உண்மை கதையில் ஒரு வாகனத்தில் அடிபட்டு ஒரு பெண் குருவி சாலையில் சரிந்து வேதனையில் துடித்தது. பலமாக அடிபட்டதால் அதனால் எழுந்திருக்க முடியவில்லை. இதனை கண்ட அதன் ஆண் குருவி செய்வதறியாமல் திகைத்தது. அதனை தூக்க முயற்சித்து முடியாமல் வேதனை கொண்டு கத்தியது. அதற்கு பசிக்குமே என்று கருணை உள்ளம் கொண்டு உணவு எடுத்து வந்து ஊட்டியது. நேரங்கள் அகன்றன. அதன் அருகிலேயே நின்றது ஆண்குருவி. வழியால் சோர்ந்தது பெண்குருவி. ஆண்குருவி மீண்டும் உணவு எடுக்க சென்று வந்தபோது அந்த பெண்குருவி இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ந்து போனது. மிகுந்த துன்பத்தோடு கத்தி கதறியது. அந்த குருவியை எழுப்பி எழுப்பி பார்த்தது. பலனில்லை. இனி அந்த குருவி எழுந்திருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து மிகுந்த வலியோடும் வேதனையோடும் அதன் பக்கத்திலேயே நின்று கத்தி கதறியது. இந்த குருவியின் கதறல்களில் ஏதேனும் குறைவுள்ளதா? பிற உயிர்களின் துயரத்தை கண்டு பொறுக்காமல் உதவும் இந்த உயிர்களின் கதையையும் கேளுங்கள். ஒரு காக்கை தண்ணீரில் தவறி விழுந்து விடுகிறது. அதிலிருந்து மீள முடியாமல் வருந்தி தவிக்கிறது.
தண்ணீரில் தத்தளித்த காக்கையை ஒரு கருணை உள்ளம் கொண்ட கரடி காண்கிறது. தனது கரங்களால் பற்றி வாயால் அதன் சிறகை பிடித்து இழுத்து மேலே ஏற்றிவிட்டு செல்கிறது கரடி. காக்கை எழுந்து நன்றி கூறுவது போல் அந்த கரடியை காண்கிறது. இதனை காணொளி காட்சியாக பார்க்கும்போது நம் மெய் சிலிர்க்கிறது. இந்த கரடியின் கருணையில் குறை காண முடியுமா? தரையில் விழுந்து தண்ணீர் இல்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் மீன்களை கண்டது ஒரு நாய். கருணை உள்ளம் கொண்ட அந்த நாய் மீன்களை காப்பாற்ற முயற்சித்து கீழே கிடக்கும் தண்ணீரை தன் முகத்தால் தள்ளி மீன்களின் மேல் படச் செய்தது. அதனால் பலன் இல்லாதது கண்டு தன்னால் காப்பாற்ற முடியவில்லையே என வருந்திருக்கிறது. இந்த காட்சி உலகின் பல நாடுகளில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. பார்த்தவர்க்கெல்லாம் உருக்கத்தை கொடுத்தது அந்த காட்சி. இப்பொழுது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் புரிகிறதா உங்களுக்கு? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து.